வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னா புதிய கடன் வாங்குறதுக்கும் யோகத்தை ஏற்படுத்தும். என்ன சார் குழப்பறீங்க, இப்படி ரெண்டும் சொல்கிறீங்கன்னா முன்னேற்றம் அடைகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சனி பயிற்சி, சனி வக்கர பயிற்சி. நீங்கள் குறிப்பாக உங்களுடைய நண்பர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்கக்கூடாது. இந்த கேது உங்களை வந்து விரக்தியின் உச்சத்திற்கே கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவார். யாரையெல்லாம் நம்பினீங்களோ அவங்களெல்லாம் உங்களை ஏமாற்றுவாங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அன்பு நெஞ்சங்களான தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சனி வக்ர பயிற்சி பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். சனி வக்ர பயிற்சி பலன்னா என்ன சார் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. அது என்ன சார் எப்போ பாரு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. சூரியன் முன்னாடி போகும்பொழுது சனி வக்ரமாக பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். அந்த பின்னாடி நகரக்கூடிய நகர்வு மாயையான விஷயம். அதாவது இமேஜ் வந்து ஒரு இல்யூஷன். இது ஒரு இல்யூஷன். இந்த இல்யூஷனுக்கு பேர் வக்ரம்னு பேர். சனி வக்ரகதி அடைவது அப்படிங்கிறது வந்து சனி பின்னோக்கி நகர்தல் அப்படின்னு பேர். இது எப்போ நடக்கும் அப்படின்னா வருஷா வருஷம் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசிக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகும்பொழுது 5, 6, 7, 8, 9 இந்த 5 இடங்களில் சூரியன் ட்ராவல் பண்ணும்பொழுது இந்த சனி வக்ர பயிற்சின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சனி வக்ர பயிற்சி நமது பூமியில் வாழக்கூடிய நண்பர்களுக்கு, நபர்களுக்கு, உயிரினங்கள் அனைவருக்கும், அது புல் பூண்டுலேருந்து மிருகத்திலேருந்து செடி கொடிகள்லேருந்து மனுஷங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பையும் ஏதாவது ஒரு நல்ல வளர்ச்சியையும் தரும். அது என்ன மாதிரி வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நாம் பார்க்கக்கூடிய சனி வக்ர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள காரணத்தினால உங்களுக்கு இதனுடைய பலன்கள் சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பொருத்தம் இருக்கணும். தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த சனி வக்கர காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சனி நேர்கதியில் போகிறாருன்னா இந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். அதை நம்ம வந்து கஷ்டமாக பார்க்காம அனுபவமாக நாம் பண்ணின தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த சனி வக்கர பயிற்சி இந்த வருஷம் 2024 எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி வக்ரகதி அடைகிறாரு. அது எப்போ முடியறதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 2024 நவம்பர் 14ஆம் தேதி ராத்திரிக்கு மேலே, ராத்திரி 10:30 மேலே, அது 15ஆம் தேதி விடியற்காலேன்னு சொல்லலாம், ஆனால் 14ஆம் தேதி ராத்திரின்னு சொல்லணும். நவம்பர் 14, 2024 ராத்திரி 10:30 மேலே சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ர காலம் ஆரம்பம் டு வக்ர நிவர்த்தி காலம் முடியும் வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும், தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படின்ட்டு உங்களுக்கு பரிகாரம் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்களை தவிர தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களையும் அடியேனின் தொலைபேசி எண்களை கீழே கொடுத்துருக்கோம். அதன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதக விவரங்களை, எனக்கு ஜாதகம் தேவையில்லை, ஜாதக விவரங்களை, பிறந்த தேதி போன்ற விவரங்களை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் சொல்லுவதற்கு சார்ஜஸ் உண்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீன்னு நினச்சிக்கிறாங்க. இது ஃப்ரீங்கிறது வந்து இது வந்து சர்வீஸாக பண்ணணுன்ற ஆசை. ஆனால் உங்களுக்காக சில பரிகாரங்களை, பசுமாட்டுக்கு உண்டான பரிகாரங்களை செய்வதற்கு உண்டான சார்ஜஸ் தான் நான் சார்ஜ் பண்ணுறேன். மற்றபடி உங்கள்கிட்டேருந்து பெருசாக நான் உங்கள்கிட்ட அமௌண்ட்டு நான் வந்து சார்ஜ் பண்ண மாட்டேன். இதை செய்வதன் மூலமாக, இதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை நீங்கள் செய்வதன் மூலமாக சனி வக்ர பயிற்சி காலத்தில் ஏற்படுகின்ற சங்கடங்களை தவிர்க்கிறதுக்கும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வாருங்கள், உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம். கன்னிராசி. கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியானது உங்களுக்கு கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்படி இல்லைனா புதிய கடன் வாங்குறதுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். என்ன சார் குழப்பறீங்க, இப்படி ரெண்டும் சொல்கிறீங்கன்னா உங்களுடைய வியாபார தொழில் விஷயத்திற்கான கடன் உதவிகள் புதுசாக மாற்றத்தை ஏற்படுத்தி
அந்த கடன்லேருந்து பழைய கடன் அடைச்சு புதிய கடன் வாங்கிறதுக்கு. ஒரு பேங்க்கில் லோன் வச்சுருப்பீங்க, ஒரு 10 லட்சரூபா இருக்குது, இன்னொரு பேங்க்கில் டாப்அப்போடு சேர்ந்து கிடைக்கும் 25 லட்சரூபா. அப்போ இந்த 10 லட்சரூபாயும் அடைச்சிருவீங்க, இந்த 15 லட்சரூபாயும் உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கிறதுனால உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒர்க்கிங் கேபிட்டலாக பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால முன்னேற்றம் அடைகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த நல்ல விஷயங்களுக்கு உண்டான பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் குரு சாதகமாக இருப்பார். சுப செலவுகள் ஏற்படும். அதாவது உங்கள் வீட்டில் வயது முதிர்ந்த வயதுக்கு வந்த பெண்களாக இருந்தால், ஒரு 25 வயசு 30 வயசில் பையனோ பொண்ணாக இருந்ததுன்னா அவங்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமண செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தில் வயதுக்கு வந்த ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான சூழ்நிலை அமைத்து கொடுத்து ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சனி பயிற்சி, சனி வக்ர பயிற்சி. இதில் குரு உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுத்துட்டு இருந்தவர் அக்டோபர் மாதத்தில் குரு வக்ரகதி அடையும் பொழுது ராசிக்கு பார்வை இருக்கிறது, விரயஸ்தானத்துக்கு போகும்பொழுது தான் இந்த சுப விஷயங்கள்லாம் நடக்கும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அலுவலகத்தின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக வியாபாரமோ பிஸ்னஸோ பண்ணுறேன், நான் சுயமாக தொழில் பண்ணணும், அதுக்கு முதலீடு செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், அதற்குண்டான பண உதவிகளை உங்களுக்கு செய்திடுவதற்காக அரசாங்க வங்கிகளோ அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களாலோ உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் யார் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கணும்னா, நல்லது கேட்டகரி சொல்லிட்டேன். ஜாகிரதையாக இருக்க வேண்டிய கேட்டகரி பார்த்திங்கன்னா, நீங்கள் குறிப்பாக உங்களுடைய நண்பர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்கக்கூடாது. நண்பர்கள் தான் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, ஆனால் அதே நண்பர்கள்ட்ட நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தனியார் நிறுவனத்தில் வேலை பண்ணுறவங்க, நீங்கள் உங்களுடைய நண்பர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீர்கள். ஏன்னா 7ஆம் இடத்தில் ராகு இருக்கார், உங்கள் ராசியிலேயே கேது இருக்கார், விரக்தி மனப்பான்மையை ஏற்படுத்துவார் அல்லது ஏமாற்றத்தை ஏற்படுத்தி அதனாலேயும் விரக்தி மனப்பான்மை வரும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க நிறையா பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு குடும்ப வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து சன்னியாசம் போகலாமா, நான் வந்து ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கலாமா, நான் வந்து இது சினிமாவில் சூப்பர் ஸ்டார் போகிற மாதிரி நானும் இமயமலைக்கு போகலாமா, இப்படியெல்லாம் யோசிக்க தோணும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசியில் கேது இருக்கிறதுனால தான். இந்த கேது உங்களை வந்து விரக்தியின் உச்சத்திற்கே கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவார். யாரையெல்லாம் நம்பினீங்களோ அவங்களெலாம் உங்களை ஏமாற்றுவாங்க, யாரை நீங்கள் சந்தேகிச்சிங்களோ அவங்க தான் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்போ இருக்கீங்க. ஸோ அதனால் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்கள், உறவினர்கள் யாரையும் நம்பாதீங்க. யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது, அதனால் எல்லாரையும் சந்தேக கொண்டு பார்ப்பது நல்லது. ஆனால் இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. தசமஸ்தானத்திற்கு லாபஸ்தானத்தை நோக்கி குரு பெயர்ச்சி ஆகிறதுக்கு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து பின்னோக்கி நகர்றாரு. அதனால் உங்களுக்கு தொழில் முறையில் நல்ல லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு விதத்தில் சந்நியாசம் போகலாமான்னு யோசிப்பீங்க, இன்னொரு விதத்தில் நான் இந்த பிஸ்னஸை வந்து எப்படி டபுள் பண்ணுறது, ட்ரிப்பிள் பண்ணுறது, அதை எப்படி வளர்க்குறது அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் பண உதவிகள் கிடைப்பதற்கு, சன்னியாசம் போனாலும் பணம் வேணும். இன்றைக்கி இருக்கிற நிலமையில் சன்னியாசிக்கு தான் ஜாஸ்தி பணம் வேணும். ஏன்னா கூடவே நிறைய பேர் சிஷ்யர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் அதுக்கும் பண தேவை. அந்த பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில், இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு ஏற்படாது, ஆனால் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படாமல் இருக்கிறதும் நஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறவாளுக்கெல்லாம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும். ரெண்டாவது, இந்த கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க, அதாவது கிராமத்துக்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய காளி, அந்த காளியை வழிபடுவதும் நல்ல கருமை நிறமாக இருப்பாள். அவளை காளியை வந்து பார்த்தாலே கொஞ்சம் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இந்த தலையோ மண்டையோடு மாலை போட்டுருப்போம், அவளை வழிபடுங்க, அவளுக்குண்டான மந்திரங்களை சொல்லி வாருங்கள். இன்ஃபேக்ட் காளி மூல மந்திரம் இருக்குது, அதை தெரிஞ்சவங்க சொல்லலாம், தெரியாதவங்க த
தகுந்த உபாசனை பெற்றவர்களிடம் மந்திரோபதேசம் பெற்று சொல்வது நல்லது. தனியாக நீங்களாக சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தியாகும், உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரி உக்ர தெய்வங்கள்லாம் வந்து முதல்ல அடி வைக்கிறதே வந்து உங்கள் உடம்பில் தான். அதனால் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். காளி உபாசனை செய்வது அல்லது காளி வழிபாடு செய்வது, காளி கோயிலில் போய் சுத்தம் படுத்துங்க. காளிக்கு எப்படி காளிதாசனுக்கு உதவி செஞ்சாலும் அதே மாதிரி உங்களுக்கு காளிதாசனுக்கு உதவி செய்தது போல் அந்த காளிதாசனுக்கு என்ன தகுதி இருந்தோ அதே மாதிரி உங்களை தகுதியும் வளர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காளியின் அருள் உங்களுக்கு துணை இருந்து உங்களை சிக்கலிலிருந்து காப்பாற்றும். சனி வக்ர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும், கஷ்டங்களிலிருந்து விமோசனம் கிடைக்க வேண்டும், அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.